குழந்தைத்தனமான சுபாவம் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு 2019 குரு பயிற்சி, அதாவது விகாரி வருடம் ஐப்பசி மாதம் 11 ஆங்கில தேதிக்கு 29/10/2019 செவ்வாய்க்கிழமை அதிகாலை சரியாக 3:42 விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாக கூடிய இந்த குரு பகவான் மூலமாக, அதாவது குரு பயிற்சி மூலமாக எந்த மாதிரியான பலாபலன்கள், எந்தெந்த மாதிரியான ஏற்றம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே மன்னவன், பொன்னவன், தனகாரகன் என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் இந்த பயிற்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானமாகிய 11 குரு பகவான் பயிற்சியாகிறார். அற்புதமான சிறப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்போடும் ஆதாயத்தோடும் அதற்கான சூழல்களோடும் தான் அடியெடுத்து வச்சிருக்கிறாரு இந்த குரு பகவான். அதாவது தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று 11 அமர்ந்திருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சனி பகவானோடு சேர்ந்திருக்கார் அப்படிங்கிறது அற்புத சிறப்பு. பொதுவாகவே 11 குரு வந்ததுன்னு வைங்களே, தொட்டது துளங்கும் தோட்டமெல்லாம் காய் காய்க்கும்ங்கிற ஒரு பாடல் இருந்துகிட்டு இருக்குது, சங்ககால பாடலில். அதனால் தொட்டதெல்லாம் துளங்கும், நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். அதற்காக உங்கள் மனசில் நேர்மையில்லாத விஷயம் உருவாகாது. நேர்மையான தகுதியான விஷயங்கள் மட்டுமே உங்களுடைய மனசில் அல்லது எண்ணங்களில் உதயமாகக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார். அது மட்டுமா, உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவானோடும் ஞானகாரகன் கேது பகவானோடும் சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தோடு அம்சம் பெற்றுள்ள இந்த குரு பகவான் மிகப்பெரிய, அதாவது லாபங்கள் மட்டுமல்லாது லாபங்களுக்கு மேலான உடல் சேமங்களை கொடுக்கக்கூடிய, என்னதான் பணம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருந்தால் கூட அந்த நிதிக்கு மேலான நிம்மதி வேணும் இல்லையா, அந்த நிம்மதி கிடைக்கக்கூடிய உடல் ரீதியான வகையில் சேமங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களையும் இந்த குரு பயிற்சி நிச்சயமாகவே கொடுக்கும். மங்ககால பாடல் எடுத்துட்டோம் அப்படின்னா, மன்னவன் 11 வந்துவிட்டால் செல்வம் வரும், எண்ணியது நிறைவேறும், எழிலான வாழ் அமையும், அந்நியர்கள் உதவியுடன் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தொழில் அமையும், மண்ணுலகில் கடல் தாண்டும் வாய்ப்புகளும் உருவாகும் அப்படிங்கிற விஷயத்தை சங்ககால பாடலில் 11 குரு பகவானுக்கு சொல்லி வச்சிருக்குது. அந்த அளவுக்கு இந்த 11 பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு, அதாவது மன்னனை போல வாழக்கூடியது, சாதாரண உத்தியோகமாக இருந்தால் கூட அதில் வந்து அரசனை போல ஒரு அதிகார பலம் கிடைக்கக்கூடிய, அல்லது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகளுக்கு நீங்கள் செல்லப்பிள்ளையாக இருக்கக்கூடிய, அல்லது மூத்த அதிகாரியுடைய மனசில் வந்து பாராட்டு கிடைக்கக்கூடிய பக்குவமான சூழ்நிலைகள் அமையும். அரசாங்க வேலையை எதிர்பார்த்தவர்களுக்கு அல்லது அதற்கான முயற்சி செய்தவர்களுக்கு நல் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், அலைபேசி வழியாகவும் தொலைபேசி வழியாகவும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல சூழல் உருவாகக்கூடிய அமைப்புகளும் இந்த குரு பயிற்சியில் அதிகமாகுது. குரு பகவான் பயிற்சியாகக்கூடிய அதே தருணத்தில் கால புருஷ தத்துவப்படி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. அந்த பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன், சூரியன், சந்திரன், புதன் இருக்கிறதுனால பெண்களுக்கு நல்ல பெருமைகள், பெண்களுக்கான தனி மதிப்பு, பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் உயர்தல், இந்த மாதிரியான பல்வேறு நன்மைகள் நடக்கும். சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய அனுகூலங்களும் ஆதாயங்களும் உங்களுக்கு சேதாரம் இல்லாமல் கிடைக்கும். சந்திர பகவான் அந்த இடத்துல இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். கலை உலகத்தில் கடந்த காலங்களில் வந்து, அதாவது தேவையில்லாத பிராபலத்தில் உள்ளவர்கள் இந்த குரு பயிற்சியில் மிகப்பெரிய பிரபலியத்தை சந்திக்க முடியும். இந்த தொழிலே வேண்டாம், வேறு தொழிலுக்கு போகலாம்னு நினச்சவங்களுக்கு கூட இருக்கிற தொழிலிலேயே, அதாவது ஒரு நல்ல அம்சத்தை கொடுக்கக்கூடிய, நல்ல அம்சத்தோடு திகழக்கூடிய, ஒரு பலமான வளம் வரக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார். அதே இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் அமையும், தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் அமையும், ஏற்கனவே தொழில் உள்ளவர்களுக்கு மாற்று தொழில் அல்லது ஏறுமுகமான ஒரு ஏற்றுமதி தொழில் நிச்சயமாகவே அமையும். பெண்கள் சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு பெண்கள் சார்ந்த ஆடை, கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட, இயந்திர சம்பந்தப்பட்ட, சமையல் பாத்திர உற்பத்தி சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய, அதாவது சாதாரண நிலையில் உள்ளவங்க நடுத்தர நிலைமையை சந்திக்க முடியும், நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவங்க மேல்மட்டத்தை சந்திக்க முடியும், மேல்மட்டத்தில் உள்ளவங்க உயர்மட்டம் போகக்கூடிய அளவுக்கு ஒய்யாரமான வாழ்க்கையை இந்த குரு பயிற்சி மூலமாக சந்திக்க முடியும். இதே குரு பகவான் தன்னுடைய
பதினொன்றாம், அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 11 இடத்துல இருந்தால் கூட ஐந்தாம் பார்வையாக தைரிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு இனம் புரியாத ஒரு மனோதைரியம் அதிகரிக்கும், எந்த நேரமும் மகிழ்ச்சி தாண்டவமாடும். இதே குரு பகவான் தன்னுடைய சப்தம பார்வையாக 7 இடத்தை, அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமாக 5 இடத்தை பார்க்கறதுனால பிதா வழி உறவுகளில் கடந்த காலங்களில் இருந்த பிணக்குகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். இதே குரு பகவான் தன்னுடைய 9 பார்வையாக பாக்கிய பார்வையாக கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானத்தை 7 இடத்தை பார்க்கறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உருவாகும், அதாவது திருமண பேச்சு உறுதியாகும், திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை அதிகமாகும், குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருமே சமூகத்துக்காக வாழ்கிறோம் அப்படிங்கிறத விட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு தகுதியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடிக்கடி சுபகாரியங்களுக்கு, அதாவது மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை உருவாக்கி கொடுக்கும். உங்களுடைய சொந்த குடும்பத்தில் நின்று போன சுபகாரியங்கள் அனைத்துமே இந்த குரு பெயர்ச்சியில் நடந்தேறக்கூடிய பாக்கியம். இருக்கிற கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு, கடனே இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய சிறப்பு, இருக்கிற வீடு மட்டுமல்லாமல் குடியிருக்க ஒரு வீடு சொந்த வீடு வேணுங்கிற உங்களுடைய உள்ளபூர்வமான ஆசைகளுக்கு மேலாக ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடு அல்லது விவசாய நிலம் அல்லது பூமி, அகன்ற பூமி சாம்ராஜ்யம் வாங்கக்கூடிய அமைப்பு, இதை எல்லாமே சிறப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்போடு தான் இந்த குரு பெயர்ச்சி இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம். இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி மூலமாக கிடைக்க வேண்டிய நன்மைகளை நீங்கள் வந்து முழுமையாக அனுபவிக்கணும். அப்படின்னா அதாவது இந்த மகர ராசிக்கு 2019 ஆண்டில் பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சிக்கு, விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கக்கூடிய உங்களுடைய உபஜெய லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற குரு பகவானுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கும்பராசியை பொறுத்தளவுக்கு பரிகாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏகாதசி திதி வரக்கூடிய நாட்களில், ஏன் திதியை சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சில விதிகளை திதி மாற்றும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அதனால் அந்த திதியை எடுத்து உங்களுடைய ராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கு ஏகாதசி திதி என்று 7 விளக்கேற்றி, ஏகாதசி திதி வரக்கூடிய நாட்களில் 7 விளக்கு ஏற்றி குறுமிளகு தானம் செய்கிறது நல்லது. அதாவது ஏகாதசி திதியில் 7 விளக்கேற்றி உங்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடியதையெல்லாம் வேண்டுதலாகவோ பிரார்த்தனையாகவோ வச்சுக்கிட்டு குருமிளகு தானம் செஞ்சுட்டு, குருமிளகு அப்படிங்கிறது கருப்பாக இருக்கும் இல்லையா, அந்த குருமிளகு தானம் செஞ்சுட்டு குன்றத்தின் மீது இருக்கக்கூடிய, அதாவது குன்றத்தில் இருக்கக்கூடிய மலை மீது இருக்கக்கூடிய அந்த குன்றத்தின் மீது அமர்ந்திருக்கும் குமர பெருமாளை வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குன்றாத வற்றாத செல்வத்தையும் நீங்கள் மன்றாடி பெற வேண்டிய எவ்வளவோ பாக்கியங்களை நீங்கள் இந்த குரு பயிற்சி, அதாவது இந்த வருஷத்தில் திக்குமுக்காடி போகிற அளவுக்கு திசையெல்லாம் நன்மைகளை, அதாவது திசைகளெல்லாம் நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பகவான் அமையும். அந்த மாதிரியான 8 திக்கும் உங்களுக்கு நன்மை கிடைக்கணும், நட்டமில்லாத மேன்மையை நீங்கள் அடையணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தையும் கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் நானும் பிரார்த்தனை வச்சுக்கிறேன். கவலைப்பட வேண்டாம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, நிகழ்ச்சியில் வந்து நான் சொல்லக்கூடிய, அதாவது கோச்சாரப்படி கணித்து கொடுக்கப்பட்டுள்ள இந்த நற்பலன்கள் நிறைய பேருக்கு அப்படியே நடக்கும். கடந்த காலத்தில் அப்படியே நடந்ததுனால நிறைய பேர் பாராட்டு கொடுத்துருந்தீங்க. எண்ணிக்கையில் இல்லாத சொல்ல முடியாத அளவுக்கு பாராட்டு கொடுத்த நீங்களில் வந்து ஒரு சில பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் சொன்ன அளவுக்கு எனக்கு நடக்கலையே, அப்போ ஜாதகம் உண்மையா சாஸ்திரம் உண்மையான்னு கேட்டிருந்தீங்க. அந்த பாக்கியவான்களை மதித்து இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லக்கூடிய விஷயம், அதாவது கோச்சார ரீதியாக குரு பயிற்சியை கணித்து சொல்லக்கூடிய இந்த பயிற்சிக்கான பலன்கள் நிச்சயமாக அற்புதமாக அப்படியே நடக்கும். ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கோச்சாரப்படி குரு பகவான் தற்பொழுது தனுசு ராசியில் இருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு அம்சத்தை வச்சு இந்த குரு பயிற்சி பலன் நாம் சொல்லியிருந்தால் கூட, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த பூமியில் நீங்கள் பிறக்கும் பொழுது ஜனனமாகும் பொழுது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இதே குரு பகவான் எந்த ராசியில் எந்த அம்சத்தில் எந்த வலிமையோடு எந்த ஆதிபத்தியத்தோடு இருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி பலன் மாறுபடும். உதாரணமாக ஜாதகத்தில் யோகம் இருந்ததுன்னு வைங்களே, அந்த யோகம் அதியோகமாக இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாகவே அமையும். உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தோஷங்கள் இருந்ததுன்னு வைங்களே, அந்த தோஷங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் செஞ்சுக்கும் பொழுது தான் இந்த குரு பயிற்சியினுடைய மகிழ்ச்சியை வளர்ச்சியை நீங்கள் பூரணமாக அனுபவிக்க முடியும். பொதுவாக எனக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தை யாரும் சொல்ல வேண்டியது கிடையாதுங்க. எல்லாருக்குமே இந்த உலகத்தில் வந்து அத்தனை ஜீவராசிகளுக்கும் அத்தனை மனுஷாளுக்கும் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் தான் ஆன்மீகமும் சாஸ்திரமும் ஜோதிடமும் இருந்துகிட்டு இருக்குது.
எவ்வளவோ கெட்டவங்கள்லாம் பிழைக்கக்கூடிய இந்த உலகத்தில் நல்லவங்க பிழைக்க முடியாமல் போகாது. நிச்சயமாக நல்லவங்க பிழைக்க முடியுங்கிற ஒரு நன்மையோடு தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கடந்த காலங்களோடு வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி மூலமாக என்னென்ன நல்லது நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு நல்லது நடந்தது. ஒரு சில பேர் நேரில் சந்திக்க வரும் பொழுது அவருடைய ஜாதகத்தை நான் பார்க்கும் பொழுது, ஒரு அன்பர் என்னுடைய ஜாதகத்தை, அதாவது வெளிநாட்டு அன்பர் ஒருவர் அவருடைய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கும் பொழுது, அவருக்கு ஜாதகத்தில் நான் சொல்லும் பொழுது போதாத காலமாக ஆகாத நேரமாக இருந்துகிட்டு இருக்குது, அப்படி இருக்கும் பொழுது கவனமாக இருக்கணும், இந்த வழிபாடு வச்சுக்கணும் அல்லது இந்த பரிகாரம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது அவர் என்னை கேட்ட கேள்வி, குரு பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் சொல்லக்கூடியது, நீங்கள் சொன்னது வந்து என்னுடைய ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, இப்போ ஜாதகம் பார்க்கும் பொழுது கெடுதல் வரும்னு சொல்கிறீங்களே, இதை நான் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லக்கூடிய வழிபாடு அவர் வச்சுக்கல. இருந்தாலும் மறைமுகமாக தேவையில்லாத ஒரு தொந்தரவு, அது நோய் தொந்தரவு அல்லது மருத்துவ செலவு வரும் நம்ம சொல்லியிருந்ததை மட்டும் அவர் ஞாபகம் வச்சிருந்தாருங்க. அதே மாதிரி அவர் சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மிச்சர் வாங்கி சாப்பிட்ருக்காரு கடையில், ஒரு பேக்கரியில் மிச்சர் வாங்கி சாப்பிடும் பொழுது அதில் இருக்கிற பின்னு வந்து, அதாவது அந்த ஸ்டேப்லர் பின்னு இருக்கு இல்லையா, அது மிச்சரில் இருந்திருக்குது. இவர் வேகமாக சாப்பிடும் பொழுது அந்த பின்னு வந்து மேல் கடவாயில், அதாவது மேல் பல்லில் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் சாதாரணமாக அவர் எடுத்து விட்டுட்டு, அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு எடுத்து விட்டு விட்டுருக்காரு. ஆனால் இருந்தாலும் அந்த மேலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேப்லர் பின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அவருக்கு வந்து ஒரு நோயை, அதாவது மிகப்பெரிய ரணவழியை ஏற்படுத்தி அதற்காக மருத்துவ செலவு, இரண்டு பல் எடுக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுத்துருக்குது. இதுவெல்லாம் எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, இது அத்தனையுமே இந்த ஒரு கிரகமாகிய குரு பயிற்சியை வைத்து மட்டுமே சொல்ல முடியாது. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து குரு பகவான் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைகளுக்கு ஏற்ப தன்மை சுப அசுப தன்மைகள் மாறுபடுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பக்குவத்தோடும் நிச்சயத்தோடும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்றைக்குமே சாஸ்திரம் சொன்ன எந்த விஷயமும் பொய்யாக போனதில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உண்மைப்படுத்த விரும்புகிறேன். நான் திரும்ப திரும்ப சொல்லுவது, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், ராஜயோகம், டாக்டர் கே. ராம்.